தமிழ் ஃபார் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. பெண்கள் அப்படின்னு சொன்னாவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. முக்கியமா மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ட்டு நிறைய பட்டியலே சொல்லலாம், நிறைய லிஸ்ட் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் இல்ல, உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், உபாதைகள் அப்படின்ட்டு நிறைய தொந்தரவுகள் ஏற்பட்டுதான் இருக்கு. குழந்தை பருவத்தை விடுங்க, அப்பதான் பெண்கள் ஹாப்பியா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒன்ஸ் பியூபர்டி அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது, சோ பருவநிலை அடைந்த பெண்கள் மெனோபாஸ் வரைக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ பியூபர்டி அட்டன் பண்ணதுல இருந்து மெனோபாஸ் வரைக்கும் நிறைய உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளை பெண்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம்னா மாதவிடாய் சார்ந்த பிரச்சனை அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவலி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறது. இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு டிஸ்மெனரே அப்படின்னு சொல்லக்கூடிய பெயின்ஃபுல் மென்சுரேஷன், சூதக வலி அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியது பார்த்தோம்னா பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். ஓரிஸ்ல வந்து நிறைய குட்டி குட்டியான கட்டிகள், நீர்க்கட்டிகள் இருக்கிறது, பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். பெண்களுக்கு இப்போ குழந்தைகளுக்குமே வந்து பார்த்தோம்னா டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நிறைய பிரச்சனை இதனால வருது. ஏன்னா அந்த காலத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு 10 வயது 8 வயது இருக்கும்போது பெண்கள் எல்லாம் வீட்டு வேலைகள் எல்லாமே குழந்தைகள் வந்து செய்வாங்க, சின்ன சின்ன வேலைகள் செய்வாங்க. இப்ப நம்ம பெற்றோர்களும் நம்ம என்ன பண்றோம்னா பெண்களுக்கு வந்து குழந்தைகளுக்கும் சரி, பெரிய பெண்களுக்கும் சரி வந்து பார்த்தோம்னா வேலைகள் எதுவும் நம்ம அவ்வளவா கொடுக்கறது இல்ல. இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள், இந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவோம், இது எல்லாமே வலிமை ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வேலைகளும் செய்யணும். சோ இடுப்பு பகுதியில நம்ம வந்து ரத்த ஓட்டம் சீராக இல்லை அப்படின்னும் பொழுது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னும் பொழுதுதான் நம்ம உடல்ல ஓவரிஸ்ல வந்து அதிகமான கட்டிகள் அப்படின்றது சேர ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா 30-35 வயதை கடந்த பெண்களுக்கு டியூபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன், அதிகமான உதிர போக்கு, டிஸ்பங்க்ஷனல் யூட்ரைன் பிளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பீரியட்ஸ் வருது, 20-25 நாளுக்கு பீரியட்ஸ் அந்த பிளீடிங் இருந்துகிட்டே இருக்கு, உதிரப்போக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தானா நிக்குது, திரும்பவும் அது வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா 6 மாதங்கள் 8 மாதங்கள் 1 வருடம் வரைக்குமே பீரியட்ஸே வரல அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல இருக்கும்பொழுது என்ன பண்றாங்கன்னா உடல்ல அதிகமான உடல் எடை அதிகரிப்பு அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள்ல இன்னும் ஒரு சிலருக்கு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பெண்கள் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிருப்பாங்க. என்னன்னா எனக்கு வந்து கர்ப்பப்பையில கட்டி இருந்துச்சு, அதனால நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பையில் வரக்கூடிய யூட்ரஸ், ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷனுக்குமே அறுவை சிகிச்சைகள் இல்லாம நம்ம வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாம பாதுகாத்துக்க முடியும். நிறைய பெண்கள் ஹிஸ்டெக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கர்ப்பப்பை அகற்றுதல், இந்த அறுவை சிகிச்சையை பண்ணியிருக்காங்க. இந்த யூட்ரஸ் ஃபைப்ராய்டு அப்படின்றது பார்த்தோம்னா இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. நார்த்திசு கட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்த மருத்துவத்துல சொல்லுவோம், 4 வகையான கட்டிகள் வந்து இதுல ஏற்படலாம். யூட்ரஸ்குள்ள பொதிஞ்சு வளர்றது, இல்லை யூட்ரஸ்க்கு வெளியில வளர்றது, கர்ப்பப்பையோட கழுத்து பயில செர்விக்ஸ்ல வரக்கூடிய கட்டிகள், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருந்தாலும் எந்த வகையான கட்டிகள் இருப்பினும் நம்ம பெண்களுக்கு சித்த மருத்துவத்துல அறுவை சிகிச்சை இல்லாமல் இதை குணப்படுத்த முடியும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கர்ப்பப்பை சார்ந்து வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே பேசிக்கா உணவு முறையில நம்ம எந்தெந்த மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல உணவு முறை அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்திருக்கு, நல்லெண்ணெய் வந்து நம்ம உணவுல நிறைய எடுத்துக்கணும், நல்ல தூய்மையான செக்குல ஆடின நல்லெண்ணெய் அதுல செய்த நம்ம உணவை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் வருது. அதே மாதிரி பெண்களுக்கும் கருப்பு எள்ளு அப்படின்றது ஈஸ்ட்ரோஜன் நேச்சுரலாவே இருக்கக்கூடிய ஒரு பொருள், உணவில் அடிக்கடி கருப்பு எள்ளு வந்து சேர்த்துட்டு வரலாம். அதுவும் முளைக்கட்டிய கருப்பு எள்ளு சாப்பிட்டோம்னா அதிகமான ஈஸ்ட்ரோஜன் மட்டும் இல்லாம அதுல கால்சியமும் நிறைய இருக்கு. இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளை வலிமை சேர்ப்பதற்கு இந்த முளைக்கட்டிய கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கும். அதே மாதிரிதான் கருப்பு உளுந்து, கருப்பு உளுந்து முளைக்கட்டி சாப்பிட்டுட்டு வரலாம். நம்ம அந்த காலத்துல இல்ல, போன தலைமுறை வரைக்குமே நம்மளாம் சாப்பிட்டுருப்போம். களி வந்து செஞ்சு கொடுப்பாங்க, நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். பச்சரிசியோட வெந்தயம் சேர்த்து, நல்லெண்ணெய், நெய், கருப்பட்டி இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து களி சாப்பிடுவோம். அடுத்தது உளுந்தங்களி சாப்பிடுவோம். இது எல்லாமே பெண்களுக்கு இடுப்பு பகுதியில வலிமை சேர்க்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதுல நல்லெண்ணெய் சேர்த்து கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டுட்டு வரோம். அடுத்தது கருப்பட்டி சார்ந்த
இந்த கருப்பட்டி காஃபி நிறைய பேர் குடிப்போம். தனியா இதுல நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன், தனியா இதோட சதக்குப்பை, இந்த மூலிகை தான் நேச்சுரலாவே பெண்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜனோட லெவல இன்க்ரீஸ் பண்றதுக்கு, பிசிஓடி இருக்கு அப்படின்னும் பொழுது, நார்த்திசு கட்டிகள் இருக்கு, கர்ப்ப விப்புறுதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த கட்டிகள் எல்லாம், இதற்கு சதக்குப்பை நேச்சுரலாவே ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட் ஆகிறதுக்கு உறுதுணையாக இருக்கு. இந்த தனியா சதக்குப்பை இது இரண்டுமே சேர்த்து நம்ம வந்து கருப்பட்டியோடு டீ மாதிரி டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்ல குடிச்சிட்டு வரலாம். அடுத்தது காலையில ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவு இல்லைன்னா ஒரு சுண்டைக்காய் அளவு வேப்பம் பொழுந்து நல்லா அரைச்சிட்டு காலையில எம்டி ஸ்டமக்ல இது நீராகாரத்தோட சேர்த்து குடிக்கலாம். நம்ம சித்த மருத்துவத்துல இது வந்து மலைவேம்பு தைலம் அப்படின்னு சொல்றது குடுக்கிறோம். மலைவேம்பு தைலமே காலையில நீராகாரத்துல சேர்த்து குடிச்சிட்டு வரலாம். மலைவேம்பு தைலம் இல்லை அப்படின்னா இந்த வேப்பம் குழந்தையே நம்ம வந்து அரைச்சி குடிச்சிட்டு வரலாம். இதுவுமே பெண்களுக்கு கர்ப்பப்பையை வலிமை சேர்க்கக்கூடியது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதிகமான இனிப்பு சாப்பிட்றது, வெளியில இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ், அதுவும் முக்கியமா இந்த ஸ்மோக்கி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கிரில்டு சிக்கன், பார்பிக்யூ, இது எல்லாமே நிறைய சாப்பிட்றதும் பெண்களுக்கு கட்டிகள் ஏற்படுறதுக்கு, இரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம். அறுசுவைகள்ல நம்ம வந்து துவர்ப்பு, கசப்பு, இந்த சுவைகளை அதிகமா யாருமே சாப்பிட்றது கிடையாது. இந்த சுவைகளை உணவுல அதிகமா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா உடல்ல கர்ப்பப்பையில மட்டும் இல்ல உடல்ல எங்கேயுமே கட்டிகள் ஏற்படுறத தவிர்க்கும். துவர்ப்பு சக்தி அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், யுட்ரஸ்ல வந்து கட்டிகள் இருக்கு, பிசிஓடி இருக்கு அப்படின்றவங்க வாழைப்பூ கஷாயம் டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்ல குடிச்சிட்டு வரலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி கொட்டைப்பாக்கு, நம்மளாம் முன்னாடி தாம்பழம் தரிப்பாங்க, அதுல வந்து கொட்டைப்பாக்கு, சுண்ணாம்பு, வெற்றிலையெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. இதனால வந்து பார்த்தோம்னா கால்சியம் குறைபாடு வராது, உடல்ல ரத்தம் சுத்தி ஆகிறதுக்கும், கர்ப்பப்பை மட்டும் இல்லாம உடல்ல மற்ற இடங்கள்லயும் கட்டி வராமல் இருப்பதற்கும் இந்த தாம்பழம் தரிப்பது ஒரு சிறந்த ஒரு முறை. அதே மாதிரி இந்த கொட்டைப்பாக்கு தினமுமே ஒரு சிட்டிகை அளவு எடுத்து நம்ம வாயில போட்டு மென்னுட்டு வரலாம். இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு 3 முறை தாம்பழம் தரிச்சுட்டு வந்து அந்த துருப்பு சக்தி உடல்ல சேரணும். அடுத்தது பார்த்தோம்னா அத்தி பிஞ்சு, அத்தி பிஞ்சியும் நம்ம கஷாயமாகவோ இல்லை உணவின் பொரியல் மாதிரியோ கூட்டு மாதிரியோ செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம். இது வந்து இது எல்லாமே யுட்ரஸை வலிமைப்படுத்தக்கூடிய, கர்ப்பப்பையை வலிமைப்படுத்தக்கூடிய உணவு முறைகள். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அகற்றுவதற்கு சில தீர்வுகளை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.